நாயகரா போட்டதுல இருந்து எங்களுக்கு கரெக்டா வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கரெக்டா பண்ண முடியுது. நாயகரா பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டுங்க. அப்போ அப்பாவும் இப்போ இவங்க கூட அதே நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நாயகரானோட சர்வீஸ் வந்து பயங்கர எக்ஸலண்டா இருக்குங்க. இப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க டைரக்டா எம்டி ஓனரையே கான்டாக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல ஒருத்தருமே சர்வீஸ் தர முடியாது. சூப்பரா இருக்குங்க. வணக்கங்க, என் பேர் அருண். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் அரசம்பாளையம் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. பேசிக்காக எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா விவசாய ஃபேமிலி தான். ஸோ அப்பா காலத்துலேருந்து ரைஸ் மில் தொழிலும் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து 8 ஏக்கரா தோப்பு இருக்குதுங்க, 600 மரம் தென்னை மரம் இருக்குதுங்க. அதை வந்து அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து தண்ணி வச்சு ஆள் வச்சு பார்த்துட்ருந்தாங்க. கடைசி ஒரு 5 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுச்சு. ஆளும் வந்து நம்ம சரியாக தண்ணி பாய்ச்சல தென்னை மரத்துக்கு. தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கருகிற மாதிரி ஈல்டு ட்ராப் ஆகி நிறையா ப்ராப்ளம் வந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து நாயகரா சொல்யூஷன்ஸ் வந்து அறிமுகமானாங்க. ஸோ நாயகரா சொல்யூஷன்ஸ் கூட நாங்கள் ஆல்டர்னேட் பிளேயர்ஸே அவால்யூட் பண்ணோம். பட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாயகரானோட ரிப்ளை, ஸோ அவங்களோட டக்குன்னு வர்ற ரிப்ளை எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா நாயகரா தான் எங்களுக்கு பெட்டராக இருந்தாங்க. ஸோ உடனே நாங்கள் நாயகரா கான்டாக்ட் பண்ணி எல்லாமே பேசும்போது அவங்க எங்களுக்கு வந்து நாளே நாளில் எல்லா கம்ப்ளீட் என்டையர் சிஸ்டம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 வருஷ காலம் ஆயிடுச்சு இன்ஸ்டால் பண்ணி. ஸோ அதில் இந்த 1 வருஷ காலமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு எடர்பாடும் அதனால் வரலிங்க. எந்த பிரச்சனையும் இதுவரை வரல நாயகரா அப்பாட்லேருந்து. பட் எங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 30 வருஷ காலமாக ஒரே பைப் லைனில் தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து சால்ட் ஃபார்மேஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் போய் 1-2 வால்வில் பிளாக் ஆச்சு. ஸோ எந்த வால்வில் பர்டிகுலராக பிளாக் ஆகுதோ அந்த வால்வுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்து 10 நிமிஷம் மட்டும் நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டெய்லி ஆப் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்குறக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5-10 நிமிஷம் மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா எங்களுக்கு ரைஸ் மில் பிஸ்னஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல, ஆளுகளையும் நம்ப முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாயகரா போர்ட்டலேருந்து ஆப்லேயே எல்லாமே எல்லா விவரத்தையும் பார்த்துக்குறோம். டெய்லியும் எந்தெந்த மரம் ஜோன் மொத்தம் எங்கள் நாங்கள் வந்து 12 வால்வ் யூஸ் பண்ணுறேங்க. 12 வால்வுக்கு எவ்வளோ மரம் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டெய்லியும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற டைமு கரெக்டாக டெய்லியும் ருட்டீனாக வந்து பர்டிகுலராக அந்த டைமுக்கு ஜோன் மாதிரி சைக்கிள் மோடில் ஈவனாக தண்ணி பாஞ்சதுங்க. டெய்லி என்ன அளவு தண்ணி பாயுதோ அதே அளவு எல்லா நாளும் சரிசமமாக பாஞ்சிருது. ஸோ வாரத்தில் ஒரு டைம் மட்டும் போய் ஓஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, இல்லை மயிலுக்கு இது ஏதாவது இது இழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டிருக்குதா என்னென்னு மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு மட்டும் வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. ஸோ டெய்லி பாயிறது ரிப்போர்ட்ஸு எல்லாமே ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே கண்ட்ரோல் பண்ணி மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணிக்குதுங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ப்ரெஷர் வந்து பர்டிகுலராக என்னால் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியுது. அதாவது ரொம்ப ஹை ப்ரெஷர் போய் பைப் வெடிக்கிற பிரச்சனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல் ஆகிக்குது. பிஆர்வி போட்டுக்கிற ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் போட்டுக்கிறேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் ப்ரெஷர் ஒரு ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் வந்து 2 பார்லேருந்து 2.5 பார் வரலும் ஃபிக்ஸ்டாக வந்து அந்த ப்ரெஷரில் எனக்கு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் இருக்கிறதுனால அந்த 2.5 பாருக்கு மேலே போகாது. எனக்கு மினிமம் 2 பார் பாஞ்சிடும் எப்படி இருந்தாலும். ஸோ ப்ரெஷரும் வந்து எல்லா மரத்துக்கும் வந்து எச்சு கம்மியாக போகாமல் மொரல்ல C1 ப்ரெஷரில் எனக்கு எல்லா தென்னை மரத்துக்கும் நல்லா தண்ணி பாஞ்சிடுது. ஸோ அந்த பிரச்சனையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. சப்போஸ் ஏதாவது ஒரு பக்கம் யாராவது தெரியாமல் பைப் உடைச்சிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் சென்சார் போட்டிருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுச்சு எங்கேயாவது உடஞ்சி பைப்பில் தண்ணி ரொம்ப வெளியே போயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் சென்சார் வந்து அதை சென்ஸ் பண்ணி உங்களுக்கு என்டையர் சிஸ்டமையும் ஆஃப் பண்ணிடுது. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக இருக்குது. ஸோ அது இல்லாமல் கிணத்துல வந்து நாங்கள் லெவல் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேங்க. அதனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ போர் தண்ணியெலாம் வந்து கிணத்துல தான் விழுகுது. அதில் தான் நாங்கள் பாய்ச்சிடோம் தண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு போர் தண்ணி வந்து ஒரு மட்டத்துக்கு மேலே தண்ணி ஃபில் ஆகிடுச்சு கிணத்துல அப்படின்னா அது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மட்டத்துக்கு மேலே தண்ணியே வராதுங்க. ஸோ லெவல் கண்ட்ரோலர் போட்டிருக்கனால எனக்கு ஆப்பில் வந்து அந்த எந்த லெவலில் தண்ணி இருக்குங்கிறது காட்டிடுது. ஸோ அந்த லெவலுக்கு மேலே ஃபில்லாக இருக்குது நாங்கள் விடாமல் கரெக்டாக பார்த்து எந்த லெவல் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ இது போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாரத்தில் ஒரு டைம் போய் பார்த்தா போகுது, தண்ணியும் நல்லா பாயுதுங்க, ஈல்டும் நல்லா வருது. 1 வருஷ காலமாக நல்லாவே வித்தியாசம் தெரியுதுங்க தென்னை மரத்தில். ஏன்னா எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஏரியாங்க, எல்லாமே போர்வெல் நம்பித்தான் இருக்குது. ஸோ நாயகரா போட்டதுலேருந்து எங்களுக்கு கரெக்டாக வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக பண்ண முடியுது.
ட்ரிப் இரிகேஷன் வச்சு ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் வச்சு கரெக்டாக பண்ண முடியுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்பாவும் இப்போ அவங்க கூட அதே நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஃப்ரீயாக டென்ஷன்லாம் உட்காந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குதுங்க இப்போ தான். ஸோ சர்வீஸ் லெவலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நைக்ரானோட சர்வீஸ் வந்து பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து பைப்பில் உப்பு கட்டினப்பெல்லாம் வந்து ஒரு சில டைமில் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்பேர் சொல்லும்போது உடனே அந்தன்னைக்கே ஒரு 3-4 மணி நேரத்தில் எனக்கு கொண்டு வந்து கொடுத்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற ஆல்டர்னேட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் வால்வ் தான் எனக்கு வந்து இனிஷியலாக கொட்டேஷன் வாங்கும்போது இம்போர்ட்டட் வால்வ்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ நைக்ரா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்டுங்க. ஸோ அதனால ஸ்பேர்ஸும் ரொம்ப சீப் ரேட்டுங்க. வால்வ் காஸ்ட்டும் ரொம்ப சீப்பாக தான் வந்துச்சு எனக்கு அந்த டைமில். ஆல்மோஸ்ட் அதர் பிளேயர்ஸில் எனக்கு டபுள் த வேல்யூ ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ நைக்ரா பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேர்ஸும் சீப்பாக இருக்குது. ஸோ பெருசாக குவாலிட்டிலேயும் எந்த இஷ்யூ இல்லைங்க. குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஸ்பேர்ஸை பொறுத்தவரையிலும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைக்ராவில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக எம்டி ஓனரையே காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ 10 நைட் 10 மணிக்கெல்லாமே நான் கூப்பிட்டுருக்குறேன் ஒரு சில டைம். ஒரு சில டவுட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு கூட அவர் கூப்பிட்டுருக்குறேன், எடுத்து ஆன்சர் பண்ணுவார், அதுக்கான சொல்யூஷன் உடனே கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் வந்து பெர்சிஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களே நேரில் வந்து எனக்கு 2-3 டைம் ஃபீல்ட்லேயே வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு போனாருங்க. ஸோ அந்த சர்வீஸ் லெவல் கமிட்மெண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் நைக்ரா வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் சர்வீஸ் எப்படி இருக்குமோ என்னென்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய இல்லை. சர்வீஸை பொறுத்தவரையிலும் நைக்ரானோட சர்வீஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே ஒருத்தருமே சர்வீஸ் தர முடியாது. ஸோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நைக்ராவில் பார்த்தீங்கன்னா அந்த வால்வில் பார்த்தீங்கன்னா உள்ள மேஜர் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் உங்களுக்கு 2 காம்போனன்ட் தான் இருக்குங்க. ஒன்று வந்து டயஃப்ராமு, இன்னொன்று வந்து சொலினாய்டு வால்வுங்க. ஸோ டயஃப்ராம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவரை டயஃப்ராமில் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஏதாவது அந்த சால்ட்டுக்கு இது போய் ரொம்ப டேமேஜ் பண்ணாத தான் ப்ராப்ளம்ஸ் வருது. அதுவும் எங்கிட்ட ஸ்பேர் இருக்குது, நானே மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஈஸியான வேலை தான் அது. ஸோ சொலினாய்டு வால்வ் பொறுத்தவரையிலும் நைக்ரா வந்து ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க. ஸோ ஈவன் சம்டைம்ஸ் ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த அடாப்டர் வந்து 24 வோல்ட்டுக்கு மேலே போகாத மாதிரி கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்குது. ஸோ இதுவரையில் எனக்கு சொலினாய்டு வால்வில் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைங்க. ஸோ இதுக்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அடாப்டர் இருக்குது, 24 வால்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிக்குது. ஸோ இந்த ட்ரிப் இரிகேஷனுங்கிற சிஸ்டமை வந்து ஆட்டோமேஷன் பண்ணி எனக்கு வேலையை எளிமையாக்குன நைக்ரா சொல்யூஷனுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸுங்க.